அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், இன்று சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனமானது நடைபெற்று இருந்தது. சிவபெருமானுடைய இந்த ஆருத்ரா தரிசனத்தை நம்ம கண்குளிர பார்த்து தரிசனம் செய்துட்டு வருவதால் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே நீங்குமாம், அதே சமயம் பாவங்கள் அனைத்துமே உடனடியாக நீங்க கூடுமாம். எனவே அப்படிப்பட்ட அந்த அபூர்வமான காட்சிகளும் நமக்கு கிடைத்துள்ளது. எனவே சிவபெருமானுடைய இந்த ஆருத்ரா தரிசனத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தரிசனம் செய்து அவங்களுடைய வாழ்க்கையில செய்து வந்த பாவங்களை போக்கி கொண்டு நோய்களையும் போக்கி கொள்ளட்டும். அந்த அளவிற்கு அந்த வீடியோ காட்சிகளை பார்ப்பதன் மூலமாகவே நமக்கு புண்ணியமானது வந்து சேருமா. உண்மையிலேயே சிவபெருமானுடைய இந்த ஆனந்த தாண்டவமானது ஆருத்ரா தரிசனத்தன்று நடைபெற்று இருந்ததாம். இந்த தரிசனத்தை பார்த்ததால தான் அவங்களுக்கு நோய்களும் பாவங்களும் நீங்கியதாகவும் சொல்கிறார்கள் என்று புராண கதைகளில் நாம் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டு இருப்போங்க. உண்மையிலேயே இந்த ஒரு காட்சிகளை பார்த்துட்டு வருவதால் பாவங்கள் அனைத்துமே நீங்குகிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த ஒரு வீடியோ காட்சிகளை பார்த்து நம்முடைய பாவத்தை போக்கி கொண்டு நம்ம புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுக்கு ஆருத்ரா தரிசனமானது நடைபெற்று வருகிறது. அதனுடைய வீடியோ காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உலக பிரசித்தி பெற்ற நடராஜர் கோவிலானது அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறுமே ஆனி மாதத்தில் திருமஞ்சனமும் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசன விழாக்களும் நடத்தப்பட்டு வருவது நம்மில் பலருக்குமே தெரியுங்க. கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு கோவில் வளாகத்துக்குள்ள தேர் மற்றும் தரிசன விழாவானது நடத்தப்பட்டு வந்தது. இந்த ஆண்டு ஆருத்ரா தரிசன விழா தேரோட்டத்துக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கவில்லை என்றாலுமே திருவிழா நடத்த அனுமதி கோரி பக்தர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியிருந்தனர். அதன்படிதான் கடந்த 11ஆம் தேதி ஆருத்ர தரிசன விழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது. அன்று முதல் சுவாமிகள் வீதி உலா நடத்தப்பட்டது. தற்போது ஒமைக்ரான் பரவி வருவதால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேர் மற்றும் தரிசன விழாவுக்கு மாவட்ட நிர்வாகமானது அனுமதி வழங்கவில்லை. அதன் பிறகு பக்தர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தேர் திருவிழா ஆருத்ர தரிசன விழாவுக்கு மாவட்ட கலெக்டர் அனுமதி வழங்கியிருந்தார். அதன் பின்னர் நேற்று காலை பக்தர்கள் புடைசூழ நடராஜர் கோவில் தேரோட்டமானது நடந்து இருந்தது. பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பியவாறு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 4 ரத வீதிகளில் வளம் வந்த தேர் மாலையில கீழரத வீதியில நிலையை அடைந்தது. நேற்று இரவு முழுவதுமே சிறப்பு தீபாராதனை நடந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரைக்குமே ஆயிரங்கால் முகப்பு மண்டபத்தில் சிவகாம சுந்தரி சமேத நடராஜருக்கு மகா அபிஷேகமானது நடந்து இருந்தது. அதனுடைய வீடியோ காட்சிகளும் நமக்கு கிடைத்துள்ளது. அதையும் இப்போது பார்த்துட்டு வாங்க. காலை 6 மணி முதல் 10 மணி வரைக்குமே திருவாபரண அலங்காரம், சிற்சபையில் ரகசிய பூஜை, பஞ்சமூர்த்திகளின் வீதி உலா காட்சி அனைத்துமே நடந்து இருந்தது. அதனைத் தொடர்ந்து மாலை 3 மணி அளவில் ஆருத்ரா தரிசன விழாவானது நடந்தது. இதையொட்டி சிவகாம சுந்தரி சமேத நடராஜர் ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு முன்முகப்பு மண்டபத்தில் உள்ள நடன பந்தலில் முன்னும் பின்னுமாக 3 முறை சுற்றி வந்து நடனமாடி பக்தர்களுக்கு ஆருத்ரா தரிசன காட்சி அளிப்பார்கள். அதாவது இந்த வீடியோவுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆருத்ரா தரிசன காட்சியை நம்ம பார்த்து இருந்தோம். அப்படிதான் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடும். இதனைத் தொடர்ந்து நடன பந்தல் வழியாக சுவாமிகள் கோவிலின் உள்ளே கொண்டு செல்லப்பட்டு சிற்சபை ரகசிய பிரவேசம் நடைபெறும். பின்னர் சிறப்பு தீபாரதனை நடத்தப்படும். ஆருத்ரா தரிசன விழாவை ஒட்டி நடராஜர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கோவிலில் உள்ள 4 ரத வீதிகளிலுமே பக்தர்களின் கூட்டமானது அலைமோதியது. இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 21ஆம் தேதியான நாளை முத்துப்பள்ளக்கு நிகழ்ச்சியுடன் விழாவானது முடிவடைய உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மார்கழி மாதத்தில் சிவ ஆலயங்களில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவது சிறப்பு வாய்ந்தது. திருவாதிரை நட்சத்திர தினத்தில் செய்யப்படுகின்ற மகா அபிஷேகத்தையும் அதனைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஆருத்ரா தரிசனத்தையும் காண பக்தர்கள் குவிவார்கள். இந்த ஆண்டு ஆருத்ரா தரிசனம் இன்று நடைபெற உள்ளது. ஆருத்ரா தரிசனத்தை நாம் கண்டு தரிசனம் செய்துட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்து வந்த எல்லா பாவங்களும் நீங்கி புண்ணியத்தை நம்ம பெற்றுவிடலாம் என்று சொல்லப்படுகிறது.
அதனால தான் இந்த அபூர்வமான வீடியோ காட்சிகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சிவபெருமானுடைய இந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்த்து அவங்களுடைய பாவங்களை போக்கிக் கொண்டு புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். மேலும் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மூலவராக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை நேரடியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதன் காரணமாகத்தான் இந்த ஆருத்ரா தரிசனத்தை நம்ம பார்த்துட்டு வருவதால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் மார்கழி மாத பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரம் கூடி வரக்கூடிய நாளன்று தான் திருவாதிரை விழாவானது ஆருத்ரா தரிசனம் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா திருவாதிரையும் பௌர்ணமியும் வேறு வேறு நாட்களில் வர உள்ளது. ஆருத்ரா என்ற வடமொழி சொல்லானது தமிழில் ஆதிரை என்று அழைக்கப்படுது. அதோடு திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவாதிரை என்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவாதிரை அன்று நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும். இந்த ஆனந்த திருநாளில் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய நடராஜ பெருமானை சிதம்பரத்திற்கு சென்று தரிசிப்பது நமக்கு முக்தியை தரக்கூடிய வகையில் அமையக்கூடும். அப்படிப்பட்ட தரிசன காட்சிகளை தான் நம்முடைய வீடுகளிலேயே இருந்து இன்று நம்ம பார்த்து தரிசனம் செய்தி இருந்தோம். அதாவது பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பரமபத நாதனாம் ஸ்ரீ மகாவிஷ்ணு திடீரென்று மகிழ்ச்சியில் திளைத்தி இருந்தார். இதை கண்ட ஆதிசேஷன் தங்களது ஆனந்தத்திற்கு காரணம் என்ன என்று கேட்க, நாராயணரோ ஆடல் வல்லான் சிவபெருமான் திருவாதிரை நாளன்று நடராஜராக ஆடிய திருத்தாண்டவமே தனது மகிழ்ச்சிக்கு காரணம் என்று கூறியிருந்தார். நாராயணரையே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண ஆதிசேஷனுக்கு ஆவலானது அதிகமாக இருந்தது. தன்னுடைய ஆசைய பரமபத நாதனிடம் சொல்ல அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசை அளித்து அனுப்பி வைத்தார். பூலோகத்துல பதஞ்சலி முனிவராக அவதரித்தவர் தான் இந்த ஆதிசேஷன். ஆதிசேஷன் என்பவர் பார்த்தீங்கன்னா பாதி வந்து முனிவராகவும் பாதி வந்து பாம்பாகவும் உருக்கொண்டு பூலோகத்துல தவம் இருந்தார். பல ஆண்டுகளாக தவம் செய்து அவருடைய தவமானது நிறைவு பெறக்கூடிய காலமும் பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது. இப்படி இவர் தவம் செய்து கொண்டு இருக்கும்போதுதான் பதஞ்சலி முனிவர் முன்பு எம்பிரான் சிவபெருமான் தோன்றி திருக்காட்சி அளித்து இருந்தார். அவரை நமஸ்காரம் செய்து வணங்கினார் பதஞ்சலி முனிவர். சிவபெருமான் அவரிடம், நீ என்னை தவம் செய்த நோக்கம் போலவே வியாக்கிர பாதரும் என்னை நோக்கி தவம் செய்து காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் இருவருமே தில்லை வருவீர்களா? உங்களுக்கு யாம் திருத்தாண்டவ திருக்காட்சியை காட்டி அருளுவோம் என்று கூறிவிட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மறைந்து இருந்தாராம். எனவே இறைவன் சொன்னபடியே உடனடியாக பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர் இருவருமே சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார்களாம். இந்த உலகமானது நிலம், நீர், காற்று, ஆகாயம் மற்றும் நெருப்புகளால் ஆனது, அதாவது பஞ்சபூதங்களால் ஆனது. அவை அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது எம்பிரான் சிவபெருமானின் ஆனந்த நடனம்தான் என்று கூறியிருந்தார். இறைவன் அசைவதால்தான் உலகமே அசைகிறது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே என்பதைப் போலதான் எம்பிரானுடைய நடனம்தான் உலக வாழ்விக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அங்கு அந்த இரண்டு முனிவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்தார்களாம். மார்கழி திருவாதிரையான அன்று எம்பிரான் ஆடல் வல்லான் நடராஜரின் தரிசனத்தை கண்டால் தீராத நோய்களும் பாவங்களும் உடனடியாக விலக ஆரம்பிக்குமாம். தில்லையில சிவபெருமானின் நடனத்தை பார்க்க நமக்கு முக்தியானது கிடைக்கக்கூடுமாம். எனவே அப்படிப்பட்ட சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அந்த மூலவருக்கு செய்யப்பட்ட அபிஷேக காட்சிகளை தான் நாம இன்று பார்த்து நம்ம முக்தியை பெற்றுக்கொண்டோம். இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களும் பார்த்து சிவபெருமானை தரிசனம் செய்து கொண்டு அவங்களுடைய பாவத்தையும் போக்கிக் கொள்ளட்டும். மேலும் சிவபெருமானுடைய இந்த ஆனந்த தாண்டவத்தை பார்ப்பதற்கே நம்ம பல புண்ணியங்களை செய்து இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாண்டவத்துடைய காட்சிகளை தான் இன்று நம்ம தரிசனம் செய்து இருந்தோம். மேலும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு இது போன்ற ஆருத்ரா தரிசன நாட்களில் நீங்கள் சென்ற அனுபவமானது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அந்த ஆருத்ரா தரிசன காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த ஆருத்ரா தரிசனத்துடைய முடிவு நாளான நாளைய நாள் பார்த்தீங்கன்னா பஞ்சமூர்த்திக்கு முத்துப்பள்ளக்கு வீதி உலாவுடன் தான் இந்த உற்சவமானது முடிவடைய உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை பார்ப்பதற்கும் இந்த சேனலோடு நீங்க இணைந்து இருங்க. எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.